வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க நம்முடன். அன்பர்களே, இந்த இனிமையான மாலைப்போதிலே மிக உன்னதமாக வாழ்ந்து வழிகாட்டிய எத்தனையோ மகான்களிலே குறிப்பிடத்தக்க மிகச்சிறந்த ஒரு ஆதி புருஷர் என்று சொல்லலாம். அந்த வகையிலே சமய தலைவராகவும் இன்றைக்கும் பேசப்படுகின்றவராகவும் மற்ற அவருடைய காலகட்டத்திலே சொல்லப்பட்ட தத்துவங்களிலே மிகச்சிறப்பானதாகி அத்வைத தத்துவத்தை விளக்கியவராகவும் இருக்கக்கூடிய ஆதிசங்கரருடைய மிக முக்கியமான ஒரு 5 போதனைகளை குறித்து அவரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய சிந்தனை விருந்திலே. அவ்வாறு அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறதா என்று சொன்ன இல்லை. அப்ப என்ன பண்ணா என்ன ஒரு முழுமை கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னரே வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் எல்லாம் எடுத்து கூறி வலியுறுத்தி சென்றிருக்கின்றார்கள். அதுதான் ஒரு தனிச்சிறப்பு. ஏன், யாருக்காவது கிடைக்கலையா? யாருக்காவது கிடைக்கலையா? சரியா வருதுல்ல? நீங்க யாரும் எதுவும் பேசுறீங்களா? எனக்கு ஒண்ணும் கேட்கல. வாழ்க வளமுடன், கண்டினியூ பண்றேன். அந்த வகையில சொல்லப்பட்ட உன்னதமான நெறிப்படுத்தப்பட்டது என்ன, மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த சமயங்களை தோற்றுவித்தவர் பெயர் உண்டு, அதற்கான குறிப்பிட்ட நூல்கள் உண்டு. பைபிள் என்றும் கிரந்த் என்றும் குரார் என்றும் நூல்களை வைத்து அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட பொருள்களை மட்டுமே தான் பின்பற்றியது பிற சமயங்கள். ஆனால் இங்கே ஆதிசங்கரர் சொன்ன இந்து மதம், அவர் அதை நெறிப்படுத்தி கொடுத்தார் என்றுதான் சொல்லவர். ஏன்னா இந்து மதத்தினுடைய தொன்மை பெருமை அளவில்லாதது. எப்பொழுது தொடங்கியது என்று சொல்லு பார்த்தா, மொஹஞ்சதாரோ ஹாரப்ப நாகரிகத்திலேயே சிவ வடிவிலான சின்னங்களை இருந்ததாக அறிந்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஆகையினாலே தொன்று தொட்டு வந்த ஒரு தனிச்சிறப்புடைய இந்து மதத்தினுடைய ஒரு சீரமைப்பாளர், அதை புனரமைப்பு செய்து கொடுத்தவர் என்று சொன்னால் மிகையாக. மத்வாச்சாரியார், ராமானுஜர் என்ற பெரியவர்கள் அந்த காலகட்டங்களிலேயே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் யாருக்காவது கேட்கலையா? யாரோ பேச முற்படுற மாதிரியே இருக்கு, என்னன்னு தெரியல. அவர்கள் ஒருவர் சொன்னார், இறைநிலை ஒன்று இருக்கிறது, அது பரமாத்மா என்று சொல்லக்கூடியது. நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள். என்றென்றைக்கும் இந்த ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை இறந்த பிறகு போய் இறைவனுடைய திருவடியிலே இளைப்பார முடியுமே தவிர ஒன்றாக கலக்க முடியாது என்று சொன்னது துவைத தத்துவம். ஆனால் இறந்த பெண்ணே இந்த உயிரானது, ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகிய இந்த இறைநிலையோடு இரண்டர கலப்பு பெற முடியும் என்று சொன்னது, அது விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இறைநிலை என்பது வேறில்லை, நாம் வேறில்லை என்று விளக்கியது அத்வைத தத்துவம் என்று சொல்லக்கூடிய. துவி என்றால் இரண்டு என்று பொருள், துவைதம் என்றால் இரண்டுண்டு என்று பொருள். இறைவன் வேறதா, நாம் மனிதன் வேறதா, உயிர்கள் வேறதா என்பது துவைதம். ஆனால் எப்படி சைவ சித்தாந்தமும் சொல்லுகிறதோ அதுபோல பதியினை போல் பசுபாசம் மனாதி என்று மூன்றையும் ஒன்றாக்கி சொல்லுகிறது. அப்ப நாம் எங்கிருந்தோம் என்று சொன்னால், நாம் ஆதி என்றைக்கு இருந்ததோ அன்றைக்கே நாம் இருந்தோம் என்ற தத்துவத்தை விளக்குவதுதான் அத்வைத தத்துவம். இறைவனை பார்த்து அந்த அத்வைத நிலையிலே தான் சொன்னார்கள், இறைவா என்று நீ அன்று நான் என்று சொன்னார்கள். வேதாதிரி மகர்ஷியும் தன்னை வெட்டவெளி என்று குறிப்பிட்டார்கள். அப்படி வெட்டவெளிதனை தன்னுடைய கேரா வெட்டவெளி என்று குறிப்பிட்டதும் உண்டு. அந்த வகையில் ஆதிசங்கரர் இள வயதிலே துறவு பூண்ட விதம் வித்தியாசமானது. காலை பிடிச்சு முதல இழுக்குது, அது இப்போ வினை, பிரார்த்த வினை அது.
அப்ப அதுல இருந்து மீட்சி பெறுவதற்கு அங்க தாய் கிட்ட இவர் கேக்குறாரு, எனக்கு சன்னியாசம் கொடுக்கறேன்னு நீ ஒத்துக்கோ, நான் சாகுறதுல இருந்து தப்பிச்சுக்குவேன்னு சொல்றாரு. தாயானவள் சரின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல விட்டுறது, அவர் பிழைக்கிறார், அப்புறம் துறவு எடுத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில அன்பர்களே, ஒரு துறவு பூண்ட ஒரு தகுமையாளர் காலடி, கேரளாவில் உள்ள காலடியில பிறந்த அவர், அவர் ஆரம்ப நிலையிலும் வழிபாட்டினுடைய சிறப்புகளை விளக்கியிருக்கின்றார். அது நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, லலிதா சகஸ்ரநாமம் என்று ஒரு கவி உண்டு, ஆதிசங்கரர் எழுதி பாடியது. மூன்று இறைவடிவங்களையும் ஒன்றிணைத்து சொல்லப்படுகிறது, சௌந்தர்ய லகரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஆதிசங்கர அத்வைத ஞானத்தை சொல்லியிருந்த போதிலும் கூட சிலதை சிலர் புரிந்து இருப்பார்கள், ஆனால் அனுபவத்திலே அது தொலைவாக இருக்கும். சில விஷயங்களை புரிஞ்சிருப்பாங்க, அது அனுபவத்தில் தொலைவாக இருக்கும். அதுபோல தான் ஔவையாருக்கு எல்லா ஞானமும் உண்டுன்னா கூட அங்கே தான் என்ற அகந்தை கொஞ்சம் இருந்ததுனால முருகன் வந்து இடைச்சிறுவனாக வந்து, இல்லையா, இடையன் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி இடைச்சிறுவனாக வந்து நாவல் மரத்தின் மேலே இருந்து உனக்கு சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமான்னு கேட்டான். கனியை போடுன்னு கேட்டால் ரைட்டாக போச்சு. இப்படி கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு எது சுட்டப்பழம் சுடாதப்பழம் தெரியல. அப்போ ஒரு இடைச்சிறுவன், அவன் உலுக்கிட்டு பழுத்த கனிகள் உதிர்ந்த உடனே அதை எடுத்து மண் ஓட்டி இருக்குன்னு ஊதின உடனே சுடுதா பாட்டின்னு கேட்டான். அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது கனிந்த பழம் சுட்ட பழம் என்பது. அப்போ நான் எல்லாம் அறிவேன் என்ற ஈகோவை போக்குறதுக்கு தான் அவை பாட்டிக்கும் ஒரு முருகன் தேவைப்பட்டது போல, ஆதிசங்கரர் தன்னுடைய சுத்த அத்வைத ஞானத்தை அவர் உணர்ந்து புரிந்து நெறிப்படுத்தி வழங்கிய போதிலும் கூட அதனை நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் நம்பூதிரிகள் உயர்ந்த பிராமண வகையினரை சிறப்பாக கொண்டாடுவார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ அவங்க வாழுகின்ற பகுதியிலேயே கூட உள்ளே போகக்கூடாது. குருக்கள் நம்பூதிரிகள் வாழற அந்த தெருவிலே கூட மற்ற தாழ்த்தப்பட்டவர்கள் போகக்கூடாதுன்னு இருந்தது. அதுக்காக ஈவரா பெரியார் வந்து ஆலய பிரவேசமெல்லாம் அங்கே பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்கள் சரித்திரம் அறிந்தவர்களாக இருப்பீர்கள். அதுபோல இவர் அப்படி புறப்பட்டு செல்லுகின்ற போது யார், ஆதிசங்கர் போயிட்டுருக்கார். இவர் நம்பூதிரி என்ற பிராமண வகுப்பை சேர்ந்தவர். இவர் அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போது அங்கே எதிரே சண்டாளன் என்று சொல்வார்கள், அதாவது தாழ்த்தப்பட்டவன். இப்போ நாயை பிடிச்சிக்கிட்டு வேட்டைக்கு போகிறவங்களை என்ன சொல்லுவான், அவங்க காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போய் மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்து சாப்பிட்றவங்க. அப்போ அந்த சண்டாளன் என்ற ஒரு ஆள் எத்தாப்பில் வர்றான், நான்கு நாய்களை பிடிச்சிக்கிட்டு வர்றான். இவர் அறியாமல் என்ன சொல்லிடுறாரு, தள்ளிக்கோ அப்படிங்கிறார். அவனை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அந்த சண்டாளன் என்ன கேட்குறான் திரும்ப இவர் அப்படின்னா, எதை தள்ளிக்க சொல்கிற, இந்த உடம்பையா உயிரையா என்று கேட்குறார். கேட்டவனே தான் அவருக்கு தெரிகிறது, வந்தது சிவபெருமான். நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக கையில் பிடித்து கொண்டு சிவபெருமானே வந்து சண்டாளன் வடிவத்திலே வந்து ஒத்திக்கோ தள்ளிக்கோ ஒதுங்கிக்கோன்னு சொன்ன உடனே எதை ஒதுங்க சொல்கிற என்று ஒரு கேள்வியை போட்ட உடனே தான், எப்படி அவை பாட்டிக்கு அங்கே ஞானம் வந்ததோ அது மாதிரி இவருக்கு ஞானம் வருது. ஆமாம், ஆன்மா எல்லாம் ஒன்று தானே, அப்போ நாம் பேதமில்லை என்று சொல்லுகிற, எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிற அத்வைத ஞானத்தை சொன்ன போதெல்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டப்ப தள்ளிக்கோன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த பேதத்தை கற்பிக்கின்ற மனம் என்பது இன்னும் தடையாக நம்மிடத்தில் இருக்கிறது என்று அவர் ஞானம் புரிந்து அவர் ஒரு கவிதையை எழுதுகிறார். அதுக்கு பேர் மனிஷா பஞ்சகம் என்று பெயர். அந்த மனிஷா பஞ்சகத்துல இந்த அத்வைத கருத்துக்களை எல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லி இருக்கிறார், பாடியிருக்கிறார். அப்படி அந்த அளவுக்கு ஆதிசங்கரர் சொன்ன நூல்களிலே மற்றொன்றை பற்றி கனகதார ஸ்தோத்திரம் என்று, வறுமைக்குட்பட்டு துன்பப்படுகின்ற ஒரு வீட்டின் எதிரே நின்று அவர்கள் பிச்சைக்கு இவர்
பிக்ஷா தேகி என்று கேட்கிற போது அவர்கள் ஒன்றுமே கொடுக்க இல்லை என்பதை எப்படி போய் சொல்றது, இல்லாமையை வறுமையை எப்படி சொல்றதுன்னு வருத்தத்தோட தென்படுகிறார்கள். அவர்களுடைய இல்லாமை இவருக்கு புரிகிறது. இவருடைய ஞானம் காரணமாக அவருக்கு தெரியுது அவங்களுடைய வறுமை. அப்பத்தான் அவர் என்ன பண்றாரு, கனகதாரா ஸ்தோத்திரம்ன்ற கவியை பாடி அந்த கவி பாடினோடனே கூரையை பொத்துக்கிட்டு தங்க மழையாக பெய்தது என்று அறியப்படுகிறோம் அவருடைய சரித்திரத்திலிருந்து. அப்படி மிகச்சிறந்த ஒரு தலைவராகவும் அத்வைத ஞானத்தை கொடுத்தவராகவும், அது மட்டும் இல்லை மதத்தை சீரமைத்த பண்பில், ஏன் கேட்டால் எப்படி புத்தர் கூட போயிட்டுருக்கும்போது அங்கே காட்டுக்குள்ளே காபாலிகர்கள் கூட்டம் இருந்து பலி கொடுக்க போகுதுன்னு அறிஞ்சாங்க. அறிஞ்சு இப்படி பண்ணாதீங்கப்பா ஹிம்சைன்னு அவர் சொன்னார் நடிகரம். அதே போல தான் இவருடைய காலகட்டத்திலையும் காளி கூலி என்று தெய்வங்களுக்கு பலியிடுகின்ற நிலைமையை பார்த்து இவர் வருத்தப்பட்டு, இப்படி காவல் தெய்வங்கள் என்றும் குலதெய்வங்கள் என்றும் எல்லை தெய்வங்கள் என்றும் கிராம தெய்வங்கள் என்றும் சிறு தெய்வங்களை வைத்து வழிபடுகின்றீர்களே, இந்த சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்பதை வலியுறுத்தி அவர் நெறிப்படுத்தியது தான் ஷண்மத ஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய. ஆறு கடவுளரை மட்டும் வழிபட்டால் போதும் என்று சொன்னது பெருந்திறம். அதனிலே உள்ளடக்கி அவர் சொன்னது தான் அத்வைத ஞானத்தை உள்ளடக்கியது தான் அந்த ஆறு மதங்களை சொன்னது. அது தனி தலைப்பாகவே நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜில் பாருங்கள், ஆதிசங்கரர் வழங்கிய அருசமயம் என்று சைவம் சாக்தம் வைணவம் கானவத்தியம் கௌமாரம் சௌரம் என்று ஆறு சமயங்களை பற்றி அதில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். இன்றைக்கு நான் அவருடைய ஐந்து பஞ்ச மகா வாக்கியங்கள் என்ற நிலையை விளக்க முனைந்திருக்கின்ற காரணத்தினாலே அதனை இன்றைக்கு நாம் சண்மத ஸ்தாபனம் என்று ஆறு கடவுளரை மட்டும் வழிபட்டால் போதும் என்று சொன்ன நிலையை இன்றைக்கு நாம் தொடரவில்லை. சரியா? அந்த வகையில் அன்பர்களே, முதல்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீ காண்கின்ற சந்திக்கின்ற எந்த உலகமும் உலக பொருள்களும் நாம் பார்க்கின்ற எதுவுமே நிலையானது அல்ல என்று நிலையாமையை வலியுறுத்துகிறார். உண்மைதானே? ஒரு பிரிண்டட் புக்கை வச்சு லைப்ரரியில் நீண்ட காலம் வச்சுருந்தா அது ஒரு 50-100 வருஷம் ஆச்சுன்னா பிரிக்கும் போது அப்படியே பொடிப்பொடியாக உதறுகிறது இல்லையா, நீண்ட காலம் ஆச்சு பிரிண்ட் பண்ணி. அதே போல இரும்பில் செய்யப்பட்ட பொருள் கடற்கரையிலே துறைமுகமாக கட்டப்பட்டிருந்தாலும், ஆனால் அங்கே உப்பு காற்று பட்டுப்பட்டு அவ்வளவு பெரிய இரும்பும் கூட என்ன ஆகிடுது, நாளை இடையில துருப்பிடிச்சு இத்து போய் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடுது. அதனால எந்த பொருளும் நாம் பார்ப்பது எல்லாமே பொருள் என்று கருத முடியாது, அனைத்தும் நிகழ்ச்சியே என்ற உண்மையை சொன்னது தான் நிலையாமையை வலியுறுத்திய சிறப்பு. வேற ஒன்றும் அததான் அனித்திய நித்திய அனித்திய நிர்ணயம் தெரி விவேகம் என்று சாதன சதுட்டயம் என்ற ஒரு பகுதியிலே பேசப்படுகிறது. ஞானியர்கள் பாட சொல்லுகின்ற ஒரு கவிதையினுடைய தொடக்கம் அது. சாதன சதுட்டயம்னு இருக்கு, கொஞ்சம் துறைச்சொல்லாக நிரப்பி இருப்பார்கள். நித்திய அனித்திய நிர்ணயம் தெரி விவேகம் சத்திய முறைக்கும் என்றும் சமாதி என்று ஆறு கூட்டம் என்று அந்த கவியை முழுமையாக வரும். நம்ம கணக்கமட்டி சுவாமி சபையில் கூட அந்த கவியை பற்றி பேசுவார்கள். ஏன்னா அவர் அதை பற்றி விளக்கி இருக்கிறார். எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்ன, நம்ம இப்போ அவ்வளவு ஆழமாக அந்த கவிக்குள்ளெல்லாம் போகணும்னு அவசியம், சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கண்டு உணர்ந்து அனுபவித்து வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் எதை தேடி ஓடுகிறோம், பொருள் தேடி ஓடுகிறோம். அது ஒருத்தங்கிட்ட கூட இருக்கு, ஒருத்தங்கிட்ட குறைவாக இருக்கு. அந்த இல்லாமையினால தான் போராட்டமாக இருக்கிறது. ஆனால் இருக்கிறவனும் போகிறது ஒரு நாளைக்கு போகிறது தான், இல்லாதவனும் போகிறது ஒரு நாளைக்கு போகிறது தான். போகிறப்ப எதையும் காதறிந்த ஊசியும் வாராது கான் கடவுளுக்கேன்னு சொன்னாங்க.
கடினத்தார் சொன்னது போல. அப்ப அதைத்தான் யாக்கை நிலையாமை என்று சொல்லுகின்றார்கள். இந்த உடல் அழிந்துவிடக்கூடியது. ஆனால் எவ்வளவு ஈகோ பாருங்கள், நான் 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 வாழ்ந்தே ஆக வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று முனைப்பு கொள்ளுகிற நிலையிலே அங்கேதான் ஒரு ஞானத்தை நாம் தெளிவு பெற வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள் அன்பர்களே, என்ன ஞானத்தை தெளிவு பெற வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் நிலையாமை என்று சொன்னால் எப்படி என்று உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்வோம், இங்க இருக்கிற பேனாவா இருக்கட்டும், இல்ல ஒரு கட்டையா இருக்கட்டும், ஒரு கனியாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருள் என்னன்னு கேட்டா அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்னு சொல்லக்கூடியது, அணுக்களினுடைய திரட்சி தான் அது. இப்ப நமக்கு அது ஒரு பருப்பொருளாக காட்சி தருகிறது. ஆனால் அது காலப்போக்கில் என்னாகிறது, சிதை ஒருகிறது, அணுக்களினுடைய கூட்டமைப்பு சிதறி விடுகிறது, அது அப்புறம் இல்லாம போகுது. அப்ப எல்லாம் அப்படியே இருக்குமா? கட்டின வீடு கூட பாருங்களேன், ஒரு 100-150 வருஷம் ஆச்சுன்னா அது பூரா இடிஞ்சு போறத நாம பார்க்கறோம். கட்டப்பட்ட கோயில்களாக இருக்கட்டும், பெரிய வீடுகளாக இருக்கட்டும். அப்ப இதைத்தான் அனித்தியம் என்று சொல்லக்கூடியது, நிலையில்லாமை, நிலையாமை என்று சொல்லக்கூடியது. அதை வலியுறுத்தி சொல்கிறார் முதல் கருத்தா. ஏன் இதனை சொல்ல வேண்டும், கொள்ள வேண்டும் என்று சொன்ன அன்பர்களே, நிலைத்த ஒரு பொருள் அதுதான் இறை நிலை என்று சொல்லக்கூடிய, அதை நிலை என்றே நாம் சொல்லுகிறோம். இங்கே இறை ஆற்றல் என்று சொல்லவில்லை. ஆற்றல் என்றால் அது எல்லை கட்டியது. இப்போ கரண்ட்டுனா அது இத்தனை வோல்டேஜ்ன்னு இருக்கு, அது மாதிரி எல்லா ஆற்றலுக்கும் பேசுகிற ஒலின்னா அதுக்கு இத்தனை டெசிபல்னு அளக்க முடியும். அளக்கக்கூடியது எல்லாம் ஆற்றல். ஆற்றல் நிலை என்ன, அது என்னன்னு கேட்டால் எல்லை இல்லாதது, அது ஆதியும் அந்தமும் இல்லாதது, அது என்றைக்கு இருந்தது, என்றைக்கு முடிந்து போகும்னு சொல்ல முடியாது. என்றைக்கும் உள்ளது அது பூரண பொருள் என்று சொல்லுகிறார். அதையும் விளக்கியிருக்கிறார் அவருடைய வார்த்தையில. பூரணம் என்றால் முழுமை பெற்றது, எங்கும் நிறைந்தது, பரிபூரணமானது என்று பெயர். எனவே அந்த இறைநிலை என்பது அது ஒன்று மட்டுமே பொருள். அதான் வள்ளுவம் சொல்லுகிறது, பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று சொல்லுகிறது. ஆம், உண்மைதான். அப்ப பொருள் என்று சொல்லக்கூடியது நிலையாமை. நாம் காணுகின்ற பொருள்கள் எல்லாம், உலக பௌதிக பொருள்கள் எல்லாம் நிலையாமை வலியுறுத்திய. சரி, இப்ப இத்தகைய உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆன்ம ஞானத்தையும் தெளிவையும் நாம் தேடி போக வேண்டும். எனக்கு என்னுடைய உள்ளத்திலே கேள்வி எழுகிறது, இதற்கு அறிவுடையவர் அறிந்தவர்களிடமிருந்து பதில் பெற வேண்டும். அப்ப அந்த அறிந்தவர்களிடம் சென்று சேருகிற ஒரு நபர் அல்ல, ஒரு கூட்டம் என்று வைத்துக் கொள்வோம். அதுக்கு பேர் தான் சத்சங்கம் என்று சொல்லுகிறார். அதனை ஆதிசங்கரர் சொல்லுவார், சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்துவம் நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவம் நிர்மல தத்துவம், நிர்மல தத்துவம் பரகதி மோட்சம் என்று ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார். இதன் பொருள் என்ன என்று கேட்டா, சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நித்தியம் என்று சொல்லக்கூடிய பொருளை உணர்த்தி கொடுக்கக்கூடியது சத்சங்கம் என்று சொல்லக்கூடியது. அப்ப நல்லோர் இணக்கம் என்று சொல்லக்கூடியது சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். நிசங்கம் எங்க கூட்டு போகுதுன்னு சொன்னா நிர்மோகத்துவம், பற்றற்ற தன்மைக்கு. நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டா அவன் மனசு எப்படி இருக்கும், அட என்னையா எவ்வளவுதான் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் என்னத்தை கொண்டுகிட்டு போக போறோம்ன்ற மனதுக்கு தெளிவு இருக்குமானால், அங்கே ஒரு பற்றற்ற தன்மை இருக்குமானால் அவனுக்கு துன்பம் இல்லை என்று கண்டார்கள். அதுதான் பற்றின்மையை வலியுறுத்தது மகான்களுடைய பண்பாக இருந்திருக்கிறது. வேற ஒன்று, அதான் காதறிந்த ஊசியும் வாராத கான் கடை வழிக்கே. கப்பல் கப்பலா பொருளை சம்பாதிச்சு கொண்டாந்து இறக்குனாலும் கடைசியில் அவர் எப்படி பாடிட்டு போனார் பட்டினத்தார்ன்றதை நாம் அறிவோம். அந்த வகையில சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்துவம் நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவம் நிர்மல தத்துவம். நிர்மலம் என்று சொன்னால் மலங்கள் அற்ற ஒரு நிலை. மலம்னா ஆணவம் கண்மம் மாயை, இதான் மலங்கள். மலம்னா நீக்கப்பட வேண்டிய அழுக்கு, சரியா? இப்ப என்ன ஆன்மாவில எந்த அழுக்கு இருக்குன்னா நான் என்ற முனைப்பு இருக்கு பாருங்க. இதனாலதான் யான் எனது எனும் செருக்கருப்பான் என்று சொல்லப்படுகிறது.
அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு, ஏன்னா ஆதிசங்கரரை பத்தி பேசும்போது அவர் டைரக்டா அந்த பொருளை பற்றி பேசுனதுனால நான் கீழே வந்து பேச முடியுது. அதை புரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்ப அப்ப அந்த நிலைத்த பொருளை, பரிபூரண பொருளை, என்றைக்கும் உள்ள பொருளை நாமும் உணர்ந்து நாமும் அதனுடைய அம்சம்தான் புரிஞ்சு நாம் அதோட இணையறதுக்கு எது உதவுதுன்னு கேட்டா நிர்மோகத்துவம், நிர்மல தத்துவம். நிர்மல தத்துவம் எங்க கொண்டு போய் சேர்க்குது? பரகதி மோட்சத்திற்கு கொண்டு சேர்க்கிறது என்று ஆதிசங்கர் சொல்லுகிறார். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கெல்லாம் சத்சங்க இணைப்பாக இப்ப என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். நாம் அந்த மகானை பேசுகிற போது அவருடைய அறிவோடு இணைந்து கொள்ளுகிறோம். திருவள்ளுவரை பேசுகிற போது அவருடைய அறிவோடு இணைந்து கொள்ளுகிறோம், அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் புத்தரும் கூட சொல்லுவார், புத்தம் சரணம் கச்சாமி, இல்லையா? தெரியும் நீங்க. தர்மம் சரணம் கச்சாமி, ரெண்டாவது முதல்ல புத்தனை சரணடை. புத்தன் என்ற அந்த மகானை ஏற்று டோட்டல் சரண்டர். ஏன்னா அவர் ஞானம் பெற்றவர்ன்றதுதான் புத்தர்ன்றது. அப்புறம் அவர் சொன்ன தர்மம் நெறிகளை கடைபிடி, தர்மம் சரணம் கச்சாமி. மூன்றாவது சங்கம் சரணம் கச்சாமி. இது மூணு வார்த்தையிலேயே முடிச்சுட்டாங்க. திரிபடகம் என்று பேர். அப்ப என்ன வேணும்? வாழ்க்கையில அல்லாடி கொண்டிருக்கிற போது இந்த இது போன்ற சத்சங்கம் வேண்டும் என்பது அங்கே அறியப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தத்தளித்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு குருமார்கள் கிடைச்சது, எனக்கு ஒரு தனி சிறப்பாச்சு. அப்போ அதை பின்பற்றுகின்ற ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பின்னாடி உள்ள கருத்துக்கள்ல சொல்றேன். அப்படி அந்த இறை பொருளை அடைய வேண்டும், உணர வேண்டும் என்று விரும்பி பின்பற்றுகின்ற ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பசித்திருன்னு சொன்னார்கள் இல்லையா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று வள்ளல் பெருமானார் சொன்னார். அதுபோல எனக்கு அந்த முடிந்த பொருளை நான் உணர்ந்தே ஆக வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருக்க வேண்டும். தியான கிளாஸ்க்கு வாங்கன்னு சொன்ன, கொஞ்சம் இன்னைக்கு ஒரு வேலை இருந்தது முடியல. தியான கிளாஸுக்கு ஏமா போன வாரம் வரலன்னு கேட்டால், எனக்கு ஒரு கல்யாணம் இருந்தது, கோயம்புத்தூர் போயிட்டேன். இது மாதிரி அங்கே ஒன்று அடைவதற்கான முயற்சியில நாம் என்ன பண்ணக்கூடாது? அங்கே எக்ஸ்கூஸ் சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஏன்னா ஒரு உதாரணமாக பார்ப்போம். இங்கே கடவுள் கோட்பாட்டை விளக்குவதற்கு நான் காத்திருக்கிறேன். அத்வைத தத்துவத்தை பற்றித்தான் இன்னைக்கு பேசுகிறோம். ஆதிசங்கரர்னா அத்வைதம், அத்வைதம்னா ஆதிசங்கரர். அத்வைதம்னா தோனா ரெண்டு, அத்துவிதம்னா ரெண்டு இல்லை, ஏகம் பிரம்மம் என்று சொன்னது அத்வைதம். புரியுதா? அத்வைதம் அத்வைதம்னு ஏதோ சொல்லுங்க சார், ஒன்றும் புரியலன்னு சொல்லக்கூடாது. அப்ப ஏகம் பிரம்மம், அந்த பிரம்மம் அனைத்துமாக இருக்கிறது, எங்கும் பரிபூர்ணமாக நிரம்பி இருக்கிறது, எல்லா பொருள்களிலும் இருக்கிறது. அப்ப பிரம்மத்தை நாம் உணர முடியும் என்று சொன்ன இடம். அப்ப நீங்க நியாயமா என்ன கேட்கணும்னா, எனக்கு மற்ற கேள்வி எல்லாம் வேண்டாமப்பா, எல்லாத்தையும் விட்டுடுறேன், முதல்ல அதை உணர முடியும்னு சொன்னி அந்த இடத்த எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்க கேட்கணும், அதுதான் தீவிரம் என்று. எனக்கும் அந்த நிலை அனுபூதி ஆகணும். நீ உணர்ந்திருக்கியா? விவேகானந்தர் கேட்டார். யார? குருன்னு கிடைச்சவங்களே எல்லாம் உணர்ந்திருக்கேன்னாங்க சில பேர். அப்ப எனக்கு காட்டு, கடவுளை உணர்த்தி கொடுக்க அப்படின்னு கேட்டார். அது எனக்கு பக்குவம் இருந்தது. நானே இவ்வளவு காலம் ஹிமாலயாவில் போய் தவம் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன், உனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு சொன்னா அப்போ எனக்கு காட்ட முடியாத உன் கடவுளை நீயே வச்சுக்கோன்னாரு. எவ்வளவு அழகு பாருங்க, அதுதான் தீவிரம், புரியுதா? அப்ப ராமகிருஷ்ணபுரமும் சார் கிடைக்கிறாரு, நானும் உணர்ந்தேன், உனக்கும் உணர்த்த முடியும், உக்காருன்னு சொல்லி தலையில கை வைக்கிறாரு. அவருக்கு அனுபவம் கிடைச்சி போகுது. நாமளும் இப்ப தலையில கை வைக்கிற துரியம் தான் பயிற்சி கொடுக்குறோம், புரியுதுங்களா? அப்ப அதை உணர்த்தி கொடுக்க முடியும், அதுதான் அனுபூதி என்று பெயர். அதுதான் கந்தர் அனுபூதி என்று, அவர் அனுபூதி அனுபவத்தை பாடினது அனுபூதி. ஆனா கந்தர் அனுபூதி என்ன பண்ற, அனுபூதியே இல்லாம வாயில பாடிக்கிட்டு இருக்கான், நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகம். அது அவ்வளவு அத்வைதை ஞானத்தை சொல்லப்படுகிறது, அறிவை பற்றி சொல்லுகிறது. அறிவொன்றர நின்று அறிவார் அறிவில் பெரிவொன்றர நின்ற பிரானரையோ, கடவுளை எங்கேயா போய் தேடுற, உன்னுடைய அறிவிலேயே அவன் இருக்கானேன்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடினத
இந்த இவோ நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, முருகப்பெருமானை பார்த்து காலம் பூரா முருகா 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 முருகா, நீ எப்பதான் கொடுப்பியோ நான் எப்பதான் வாங்கிக்குவோம், நீ எங்கதான் இருக்கியோ தெரியலையே, கொஞ்சம் தரிசனம் தரமாட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா கம்பத்தலைனா மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து காசு கொடுக்கணும்னே நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி சரியாக முடியும்? அப்ப அதனாலதான் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று இறைவணக்க பாடல வேதாதிரி மகர்ஷி அவர்கள் எழுதினார். அதனாலதான் அன்பர்களே அதை அடைவதில் தேவையான அந்த உறுதிப்பாடு என்று சொல்லக்கூடிய கூடுதல் விளையாட்டா நான் கவனிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டா ஒரு அந்த கதையில அந்த யாருன்னு இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, அவன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறான். உங்களுக்கு பேர் ஞாபகம் தான் சொல்லுங்க என்ன இந்த எனக்கு இந்த பழைய கதை. ஆமா, தாய் தந்தையருக்கு அவன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு தோல்ல தூக்கிட்டு போறான், பணிவிட செய்யறான். அந்த மாதிரி ஆமா ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதவங்க. அப்ப வந்து திடீர்னு இவனை சோதிக்கிறதுக்கு கிருஷ்ணன் அங்கிருந்து வந்து காட்சி கொடுத்து பக்தாவன் பக்திக்கு மெச்சினேன் அப்படின்னாரு அவனுடைய சோதிக்கிறதுக்காக. அவன் என்னவன்னா ஒரு செங்கல்ல தூக்கி போட்டு கொஞ்சம் இதுல இருங்க கிருஷ்ணா, நான் அவங்களுக்கு பணிவிடை பண்ணிட்டு வந்தேன்னு கர்மயோகம் முக்கியம் என்று எடுத்து சொன்னார். அவன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணன் அந்த செங்கல்ல நின்னதான் பண்டரிபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? அப்ப கடவுள் இருக்காரு, அதை காற்றை வாங்கன்னு சொன்னா கொஞ்சம் இருங்க, இப்ப என் வேலையை பார்க்கவே சரியா இருக்குன்னு சொல்ற மனதை எடுத்துக்கொள்ளாமல் அங்க கடவுள் வந்த உடனே அவரு கல்ல தூக்கி போட்டு கொஞ்சம் இருன்னு சொன்னவா நீங்க சொல்லிடாதீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. எனவே அதை அந்த முழுமை பொருளை உணர வேண்டும் என்பதிலே உறுதிப்பாடு வேண்டும், திட மனம் வேண்டும், திட சங்கல்பம் என்று சொல்லுவார். புத்தருடைய வழியில போகும்போது கூட விபாஷனாவுக்கு போகும்போது அதுலயும் ஒரு வார்த்தை உண்டு, அது இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா அந்த அசையாம உட்கார்ந்து அதை தவத்துல பிடிக்கிறதுக்கான முயற்சியை பற்றி சொல்லுவது, அது இப்ப எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வரல. எனவே இதனை வலியுறுத்து. அதே போல அந்த வேட்கை, அந்த தாகம் அடைய வேண்டும் என்று, தாகம் இருந்தாதான் அடைய முடியும். பசியே இல்லாதவனுக்கு, வேட்கையே இல்லாதவனுக்கு, துன்பமே இல்லாதவனுக்கு எனக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரியணும்னு கேள்வியே இல்லாதவனுக்கு நான் வாப்பா உனக்கு எல்லாம் நான் சொல்லித்தரேன்னா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஒன்றும் கடவுளை பற்றி எனக்கு கேள்வி இல்லை, நான் நிம்மதியாக இருக்கேன், இப்போ எதுக்கு என்கிட்ட கடவுளை தெரிஞ்சுக்க வாப்பான்னு கூப்பிட்றேன்னு கேட்பான். அப்போ நிறைய இங்கே இடிபாடுகளோடு இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், என் தாங்க முடியல ஐயா இந்த உலகத்தில் முதல்ல இந்த கடவுள்னு வேற சொல்லிடுச்சுரியா அந்த ஆளை கூப்பிடியானா, ஐ வாண்ட் டு மீட் ஹிம், ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கெல்லாம், ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்றே ஒன்று கேட்கணும், ஏண்டா சாமி என்னை படைச்சே என்னை படைக்கல என்ன, அந்த வரிகள் நவீன திரைப்பட பாடல் தான் கூட என்னுடைய இளமை காலத்துல நான் அதை ரசிச்சு பாடியிருக்கேன் மனசுல, அதனாலதான் இன்னைக்கு நான் பேச முடிகிறது. எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா அந்த அடைய வேண்டும் என்பதுல ஆர்வம் இல்லைன்னா அடைய முடியாது, முடிக்க முடியாது. பாதி கிணறு தாண்டினாலும் அதுதான், கால்வாசி கிணறு தாண்டினாலும் அதுதான், நான் முக்காவாசி முடிச்சிட்டேங்கன்னு சொன்னாலும் அதே தான், கிணத்துக்குள்ளதான் போகும், முழு கிணறும் தாண்டி ஆகணும். அதைத்தான் வேட்கை ஆர்வம் என்று சொன்ன. அடுத்ததாக இப்ப இந்த இறைநிலையை நோக்கிய பயணத்துல முனைப்பின்மையை வலியுறுத்துகிறார். ஆணவம் என்று சொல்லக்கூடிய, நான் என்று சொல்லக்கூடிய, நான் இல்லையா எல்லாத்துக்குள்ளேயும் இயற்கையினுடைய ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே உங்களோட நான் பேச முடியுது சென்னையில் இருக்கவங்களோட. இப்போ இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு என்று சொன்னாலும் கூட இதெல்லாம் இங்கே உள்ள பேராற்றல் நுணுக்கங்களை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால இன்னைக்கு பேசுகிறோம். இன்னும் 50-100 வருஷத்துக்கு முந்தி செல்ஃபோனே தெரியாது, டயல் பண்ணி தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம், சரியா? அப்போ உண்மைகள் எல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு, இயற்கையிலேயே பேராற்றலாக அமைந்திருக்கிறது. அதை நோண்டி துருவி கண்டுபிடிச்சது விஞ்ஞானமா இருந்தாலும் விஞ்ஞானம் அல்ல, இங்கே அந்த மெய்ஞானம் தான் நிலை பெற வேண்டும்.
அப்ப இந்த முனைப்பு நான் என்ற ஈகோ இருந்தா இறைவனை காண முடியாது என்று சொன்னது மட்டும். இந்த வழியில செல்லுகிற போது தவம் செய்கிறவர்களுக்கு நம்முடைய உடம்புல உள்ள செல்களில் எல்லாம் பதிவு இருக்கிறதா இல்லையா? செல்னா உயிரணு, உயிரணுவுக்குள்ள என்ன இருக்கு? மையக்கரு இருக்கு. மையக்கருவுல என்ன இருக்கு? குரோமோசோம்ஸ் இருக்கு. அதுல என்ன இருக்கு? டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு பதிவுகள் இருக்கு. அந்த அதுல குணப்பதிவுகள் இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்க சயின்ஸ்ல இப்ப அது ஒத்துதான் போகுது. நான் சொல்ற விஷயம் இப்ப அதே தாய் தந்தையருடைய உயிரணுக்கள் ஒன்று சேர்ந்துதானே புதிய ஒரு உயிராகி வந்தோம். இப்ப இந்த பதிவுகளை கொண்டு வந்திருக்கோம். மாதா பிதா செய்தது மக்க தலைமையிலன்னு வரும்ன்றதையும் அறிஞ்சிருக்கோம் பழமொழிய. அப்ப நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க வினைப்பதிவு போகணும். இப்ப நம்ம கிட்ட இருக்க வினைப்பதிவு போறதுக்கு தான் தவம் செய்ய சொன்னாங்க. அப்ப தவம் செய்து நாம் அந்த முனைப்பு நீங்கி ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை புரிந்து மாயை உலக தோற்றம் எது பொருள் மெய்ப்பொருள் ஒன்று மட்டுமே பொருள் என்று விளங்குகின்ற யானம் இங்கே பெற முற்படுகின்ற போது இவன் பெற்ற தெளிவினாலே இவனுடைய தவத்தினாலே பதிவுகள் நீங்கி தூய்மை பெறுகிறான் என்று எடுத்துக்கொண்டாலும் இங்க என்ன சொல்றாரு? நீ மறுபடி செயல் செய்யறதுல புதுசா கர்மா தப்பு தண்டா பண்ணி வம்ப வாங்கிக்காதேங்கிறார். அதான் புதிய பதிவுகளை தவிர்த்தல் என்று சொல்லப்படுகிறது. புதிய கர்மாவை தவிர்த்தல். ஏன்னா கர்மாவை வந்து வழி வழி தொடரா வந்துட்டது. அப்பா அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க, தாத்தா பாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நாம ஒன்றும் பண்ண முடியாது. அதை மாத்துறதுக்கு தான் துரியதவம். அது நாங்கள் உபாயம் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல. அப்ப ஆக்னேயதவம் பண்ணி ஆகாமிய கர்மா நீங்கவும், துரியதவம் பண்ணி சஞ்சித கர்மா நீங்கவும், வினைப்பதிவு நீங்க வழி சொல்லி நீங்க பதிவை நீக்கினா கூட மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? மாயைக்குள்ள மனசு போயிடும், பழையபடி பந்தங்கள்ல சிக்கிக்கும். நீ மறுபடியும் கர்மா செய்வ, அந்த வினையினுடைய பதிவு உனக்கு அப்புறம் வந்து சேருமே. அப்ப புதிய பதிவுகளை ஏற்காமல் இருத்தல் என்று சொன்ன ஒரு பேருண்மையை சொன்னதுதான் ஆதிசங்கருடைய அந்த ஐந்தாவது தத்துவமாகும். அன்பர்களே, அப்ப வினைப்பதிவு நீங்க வேண்டும் என்பதை சொன்னது ஒரு தனி சிறப்பு. நான் உடல் அல்ல என்று சொன்னேன். இந்த உடல் என்பது என்ன? அழியக்கூடியது, மாற்றங்களுக்கு உட்படக்கூடியது இல்லையா? இளமையும் யவனமும் வலிமையும் என்றைக்கும் இருக்குமா? ஒரு நாளைக்கு முதுமை வரும், நோய் வரும், மரணமும் வரும். அதை பார்த்துட்டு பயந்து போய் ஓடினவர் தானே விடை தேடி ஓடினவர் புத்தர் இல்லைங்களா? ஏன்னா யார் யார் இருந்தாலும் பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் நான் வந்து கயாவுக்கு போன போது வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன புத்தர் சிலை. புத்தரை எல்லாம் ஏன் விரும்புகிறோம்? அந்த அமைதியை நாம் விரும்புகிறோம். புத்தருடைய அந்த அமைதி இருக்கிறது பாருங்கள், அசையாத அந்த அமைதி, அதுதான் அங்கே உள்ள சிறப்பு. அதனால் அன்பர்களே, இந்த நன்மைகளை பெற வேண்டும் என்றால் புல நடக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறார். புல நடக்கம் தான் தவத்தால் ஆகும். இப்ப ஐம்புலன்களின் மீது நம்முடைய ஆதிக்கம் வேண்டும் என்றால் ஐம்புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிளாண்டு தானே பிட்யூட்டரி கிளாண்டு இங்க இருக்கு. அப்ப அதனாலதான் இங்க தியானம் பண்ண சொன்னாங்க. அட்டாங்க யோகம் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளித நிலை வியப்பொன்று கண்டேன் என்று பாடுகிறார். நீ கூட இந்த ஆதிபராசக்தி மன்ற வழிபாட்டு பாடல்கள்ல போற்றிகள்ல பார்த்திருப்பீங்க. துரிய நிலையே போற்றி, துரியாதீத வைப்பே போற்றி, ஆராதாரம் அமர்ந்தாய் போற்றி என்று. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்கும். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது அந்த சாயந்தரம் போனாதான் கிடைக்கும். ஒரு இலையில வச்சு கொடுப்பான், சுட சுட இருக்கும். அதை சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்னு நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களால உணரப்படுமா? அனைய ஆனா அதே பொருளை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களை சாப்பிட சொல்லிட்டா எப்படி? ஆகா அருமைன்னு நீங்க உணர்கின்ற போது. அப்ப அதைத்தான் இங்கே புலனடக்கத்தின் மூலமாக, மன ஒருமையின் மூலமாக நாம் பதிவுகளை நீங்கி நம்முள் உணரப்பட வேண்டிய ஒருளை பொருளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் பயனில்லை.
ஆனால் உணர்ந்த பெரியவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டு அதன் வழி நிற்றலின் மூலமாக எதை பெற முடியும் என்று சொன்னால் சமநிலை பெற முடியும். இதை நோக்கி பயணம். எந்த சமநிலை? எதுல சமநிலை? ஏழை எல்லாம் பணக்காரனாக்கி இன்னும் பணக்காரன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிடணும் அவனுடைய செல்வத்தை, சமநிலை அது இல்லை. இப்போ ஏழை பணக்காரன் பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது வெறுப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை ஆண் பெண் பகல் இரவுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்கோம்ல இரட்டைகள், இந்த இரட்டைகள்லாம் எங்கே இருக்குன்னா நம்மகிட்ட பதிவாகி போய் நம்மளை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இரட்டைகள்லாம் போகணுங்கிற இடம் தான் ஞானியர்கள் சொன்னது, புத்தரை சொன்ன. அதைத்தான் புத்தர் சொல்கிறாரு, விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலைங்கிறார். நான் புத்தருடைய உபாசனாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன், அதில் மெயின் சப்ஜெக்டாக இதுதான். நான் வந்து ஸ்டிக்கர் பண்ணி எங்கள் வீட்டில் கண்ணில் வர மாதிரி இடத்துல வச்சுருக்கேன், பார்த்துக்கோ. விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை. நீ விழிப்புணர்வோடு இருந்தேன்னா இறைநிலையில் இருக்கேன்னு அர்த்தம். நீ நீயாக இரு என்று சொன்னார்கள். தன்னை எறுதலே தலைவனை எறுதல் என்று சொன்னார்கள். இன்னும் இது எதுவும் போய் அடைகிறது இல்லை. உள்ள பொருளை உணர்ந்து நான் இருக்கிறேன்னு இங்கே இருக்கீங்களா, இல்லை இப்போ இங்கே தான் இருக்கீங்களா, வேறு வீட்டுக்கு போயிட்டீங்களா நினைப்பால், இல்லை இல்லை இங்கே தானே இருக்கீங்க தம்பி. அப்போ இதுதான் நிகழ்காலத்தில் இருங்கிறது. இதுதான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். அப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தி அதான் சொல்கிறாரு, புத்தரும் அதான் சொல்கிறாரு, ஆதிசங்கரும் அதான் சொல்கிறாரு. அப்போ நாம் காணுகின்ற எல்லா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு நிகழ்ச்சி இல்லாத நிலை பொருள் உண்டு என்று சொன்னால் அது பரம்பொருள் மட்டுமே. அந்த பரம்பொருள் என்பது எப்படி இருக்கிறது? நிலையாக இருக்கிறது. அந்த நிலை எங்கு இருக்கிறது? வெளியிலும் நிலை இருக்கு. வெட்ட வெளியின்னு சொல்றாங்கல்ல, கோள்களை சேட்டலைட் அனுப்பும் போது இந்த புவியீர்ப்பு எல்லை கடந்து அந்த கிரகத்தினுடைய எல்லைக்கு இடையில வெளி இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க, சரியா? ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்கல்ல, புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி அணுவுக்குள் அணுவாய், அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணமுற்றி நின்ற காட்சியும் காட்டின்னு பாடினாங்க விநாயகரகவரில், இல்லையா? அப்போ அணுவுக்குள்ள என்ன இருக்கு? மையக்கரு இருக்கு, எலக்ட்ரான் புரோட்டான் சுற்றிட்டு இருக்கு. மையக்கருங்கிறது எனர்ஜி பார்ட்டிகள். அந்த எனர்ஜியை நீக்கிட்டு பார்த்தா மையத்தில் வேர் தேர் இஸ் தி பாயிண்ட் தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல், அதுதான் இறைநிலை. இப்போ அணுவுக்குள்ள இறைவன் இருக்கான்றதை சொல்லிட்டு அவசர அவசரமாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சுதான் புரிஞ்சுக்கோவும் புரியாட்டி போவோம். அப்ப எல்லா பொருள்லையும் இறைவன் இருக்கானா இல்லையா? இப்ப அதனாலதான் கைவல்லிய மனிதம் என்ற ஞான நூல்ல எழுதப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுவரிடை வெளிபோல் யானே சொரூப சுபாவமானேன்னு பாடுற தாண்டவராய சுவாமி கைவல்லியன மனிதன். செவரு அது ஒரு கெட்டி பொருளா இருக்கு, அங்க அது அப்படி இவ்வளவு பெருசு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா செவத்து கடையிலே என்ன இருக்கு? கல்லு இருக்கு, கல்லுல சிமெண்ட் வச்சு கட்டியிருக்காங்க, ஆனா அங்கேயும் ஒரு வெளி இருக்கா இல்லையா? அப்போ அவளை நுணுகிய வெளி அதுக்குள்ளேயே இருக்கிறது போல, நுணுகிய வெளி அணுவுக்குள்ளேயே இருக்கிறது போல, அந்த வெளியானது விரிந்து பிறந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் இருக்கிறது கேலக்சி. அப்போ நமக்குள்ளே இருக்கா இல்லையா? நாம் அதுவாக நின்ன போது இங்கே இரண்டு இல்லை, இங்கே இதை இரட்டைகள் அற்ற நிலை என்று சொன்னார். இதைத்தான் சமநிலை என்று சொன்னார். அப்போ எப்போது மனதில் என்ன வேணும்? சமநிலை வேண்டும். நீங்கள் என்ன ஜாதின்னு யாரையும் பார்த்து கேட்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றே குலம், அந்த ஒரு நிலையிலிருந்து இறை நிலையிலிருந்து வந்தவர். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட போது அதோடு ஒன்றி இருத்தலை தனித்திரு என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? அதோட தனித்திரு என்று சொல்லுகிறார். எனவே இந்த உணர்வை நீ புரிந்து உணர்ந்து நின்று ஒழுகினால் நீ பூரண பொருளை உணர்ந்தவன், அனைத்தும் பரிபூரணமானது. பூரணம்னா ஞாபகம் வருதா லேடிஸுக்கு? எங்கே பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்க? புள்ளையாசத்தில் பண்ணுவீங்க பூரண கொழுக்கட்டைன்னு. பூரணம்னா உள்ளுக்குள்ள அந்த இனிப்பை வச்சு அது முழுவதுமாக மூடி எங்கு விரிந்து கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணியிருக்கு, அதுதான் பூரணம். பூரண கொழுக்கட்டை, கொழுக்கட்டை முக்கியம் இல்லை, அது எப்படி எல்லாவற்றும் நிரம்பி ததும்பி பரிபூரணமாய் கிடக்குதையோ சேரவாரி ஜெகத்தீரேன்னு பாடின இடம் ஞாபகத்துக்கு வரணும். பூரணம்னு சொன்னான் வேற ஒன்று. அதனால்தான் ஆதி முதல் இந்த உலகம் வரையிலும், உலகம் வரையிலும்னு சொன்னால் உலகத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, அதான் நீங்கள் சேர தப்பு.
ஆதியாகிய நிலையிலிருந்து விண்துகள் வந்தது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்ற அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து என்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் வந்தது. அதில் அப்புறம் உயிர் வந்தது, அமீபா வந்தது, ஒரு ஓரறிவு தாவரம் வந்தது, ஒரு செல் உயிரி அமீபாவுக்கு பிறகு ஒரு தாவரம் வந்தது, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு. ஐயருடைய விலங்கு வந்தது, அதில் குரங்கு வந்தது, சிங்கம் வந்தது. சிங்கையும் குரங்கு, சிங்கத்தையும் குரங்கத்தையும் மனித முகத்துக்கு ஒத்து இருக்குன்னு அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சான் நம்ம முந்தையவர்கள். அதனால தான் அனுமானம் வழிபடுறோம். அதனால தான் நரசிங்கம் என்ற அந்த நரசிம்மம் மனித முகத்துக்கும் அதுக்கும் ஒத்து போய் இருக்கு. நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்க, ஒரு தாடி தலைமுடியோடு கூடிய ஒரு முகத்தை இமேஜின் பண்ணி பாருங்க, நரசிம்ம அவதாரத்தோடு ஒத்து போகும். அப்போ அந்த தொடர்பு இருக்குது. ஒரு கனிபாலிக் ஸ்பெசி ஒன்று இருந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஆனால் சயின்ஸில் டார்வின் கோட்பாடு கண்டது என்னவோ, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், புரியுதுங்களா? ஆனால் நம்ம ரெண்டு பக்கத்தையும் கண்டுபிடிச்சது நம்ம ஆளுக்கு தான். அதனால தான் தசாவதாரத்தில் கூட வரிசையாக சொல்லிக்கிட்டு, மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் இல்லையா? வராகம்னா பன்றி ஐயருடையது. நீர் வாழ்வேன, நீர் நில வாழ்வேன, நான் ஊர்வன, நடப்பன, பரப்பன, அப்படியே வந்து கடைசியில் அப்புறம் வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். அப்புறம் உழவு பண்ணி கண்டுபிடிச்சான். அப்போ கலப்பை தூக்கிட்டு இருக்கிற அவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், வேட்டையாடினது, பில்ல தூக்கிட்டு போன ராம அவதாரம். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஜாலியாக பாட்டு பாடிட்டு நாம் என்ன பண்ணுவோம், எல்லா வளமும் வந்த உடனே ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போ இசை கலையெல்லாம் சொல்லி கொடுத்தது கிருஷ்ணாவதாரம். இவ்வளவு பேரன்மைகளை சொல்லி தசாவதாரத்தை அவங்களாம் சொன்னால், நம்மளு பெருமாள் இப்படியெல்லாம் வந்தார், அந்த பெருமாளை போய் வராக ரூபத்தில் கும்பிடுன்னு, இப்போ வராகி வழிபாடுன்னு அது ஒரு பெரிய ட்ரெண்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வராகியை பார்க்காதீங்க, வராக அவதாரத்தை பார்க்காதீங்க, பண்ணியை பார்க்காதீங்க. இறைநிலை எல்லாம் வந்த மலர்ந்த பேருண்மையை சொன்ன தசாவதாரத்தை புரிந்து கொள்ளும். இதை நான் சொன்ன தப்பா? இதை நான் அவ்வளோ கஷ்டமாக நான் தப்பு தப்பாக உங்களை பேசிகிட்டு இருக்கேன்? ஒன்றும் கிடையாது. ஆகையினால் நண்பர்களே, முடிவில் ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழு என்று உணர்ந்த போது அதை பிரம்ம பாவம், பிரம்ம உணர்வு என்று சொல்கிறார் ஆதிசங்கர். என்ன சொல்கிறாரு? பிரம்ம உணர்வு, அனைத்தும் பிரம்மம். இதை எங்க சொல்லியிருக்கு சொல்லுங்கப்பா? வேதங்கள் சொல்லுகிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற நான்கு வேதங்கள் சொல்லுகிறது அகம் பிரம்மாஸ்மி. அகம்னா உள்ளம், பிரம்மாஸ்மி. பிரம்மம் எங்க இருக்கு? உனக்குள்ளேயே இருக்கு. தத்துவமசி தத், அது. தத் என்றால் அது. தொம் நீ, அஸ்ஸி ஆனாய், அது நீ ஆனாய். அப்ப நீ யாரு? நீ பிரம்மத்துல இருந்து வந்திருக்க. அப்ப அது பரிபூர்ணம், நீ அதனுடைய பின்னம். இப்ப உனக்கு அதுக்கு என்ன சொந்தம்? அதுவும் நீயும் ஒண்ணுதான். அப்ப அதுதான் ஏகம் பிரம்மம். வேதங்கள் சொன்ன அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, சோகம் பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம் என்ற வேத வாக்கியங்களை உணர்ந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று புரிந்து, அதுவாகவே புரிந்து அது அப்படியே இருக்கிற அனுபூதியை சொன்ன சுத்த அத்வைத ஞானத்தை தந்தது ஆதிசங்கரருடைய தனிச்சிறப்பு. மற்றவங்க சொன்னதெல்லாம் அடிபட்டு போச்சுன்றத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் துவைதம் சொன்னாங்க, எடுபடலை. விசிஷ்டாத்வைதம் சொன்னாங்க, எடுபடலை. ஆனால் அத்வைதத்தை தானே சயின்ஸும் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு எல்லாம் ஒன்று மற்றொன்றாக வந்த பரிணாமம் படைக்கப்படவில்லை ஒத்துக்கிறீங்கல்ல? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா பூரா அலைஞ்சு தெரிஞ்சு அவர் கடைசியில் தாயினுடைய மரணத்தின் போது எங்கேயோ இருக்கிறவரும் ஒடையாந்துடுறார். அவருக்கு உள்ள உணர்வில் தோணுது வந்து தாய்க்கும் கடமை செய்தார் என்று அறியப்படுகிறோம். ரமணர் தாய்க்கு கடன் செய்திருக்கிறார். அதே போல பட்டினத்தாரும் அன்னை ஈட்டத்தை அடிவயிற்றிலே முன்னை ஈட்டத்தை முழுக முழுக வேணும் பாட்டு பாடி பச்சை மட்டையை போட்டு எரிய வச்சார்ன்றது அறியறோம் இல்லையா? அப்போ அதுபோல் ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, கும்பகோணத்தில்
மடம் இருக்கு, காஞ்சிபுரத்தில் மடம் இருக்கு, காசியில் மடம் இருக்கு, பூரியில் மடம் இருக்கு, சிருங்கேரியில் மடம் இருக்கு. இது மாதிரி ஆறு இடங்கள்லேயும் என்னமோ பீடங்களை நிறுவினார். நிறுவி அந்தந்த பீடத்தினுடைய ஆச்சாரியார்கள் இந்த அத்வைத ஞானத்தை சொல்லிக் கொடு என்று வைத்தார். இப்போ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வேலை யாருடைய வேலை? இந்த பீடாதிபதிகள் மடாதிபதிகள் செய்ய வேண்டிய வேலை அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க, நானும் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இதை சொல்றதுக்கு அவங்ககிட்ட தான் போனோம்னு நம்ம தேடணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாரும் இந்த பேருண்மையை ஒரு உணர முடியும் என்று சொல்லி, எனவே இப்படி அகண்டாகாரமாகி அந்த பேருண்மையில் நீ நிலைத்து நெல், அதுதான் தவத்தில் கிடைக்கிற அகண்டாகார விருத்தி என்பது துரியாதீதம் என்று அறியப்படுகிறோம். இதையெல்லாம் இப்போ காலம் கருதி விளக்கினால் அதிகமாக என்று கூறி, அதனால் ஆதிசங்கர சொன்ன அத்வைத ஞானத்தை பற்றி இன்றைக்கெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். எல்லா மகான்களும் அதைத்தான் தொட்டு காட்டியிருக்கிறார். அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபைன்னு வச்சார என்ன, அந்த பொருள் எங்கும் நிறைந்த பொருள் என்று கண்டது தான் அந்த வார்த்தை. எங்கும் நிறைந்த பரம்பொருள்னா அப்போ நீ இன்னும் தேடிக்கிட்டு இருக்கே, மலை மலையாக போயிட்டுருக்க, ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டுருக்க, ஏழு மலை ஏறி போயிட்டுருக்க, எங்கே போயிட்டுருக்க? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே, ஏது மரியாதடின்னு சொன்ன இடத்தை புரிஞ்சுது, தேடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எது உன்னுள்ள அறிவாக மனசாட்சியாக அன்பாக உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அதுவே பிரம்மம் என்று கண்டு நிறைந்து நிலை பெற்று உய்வீர்களாக என்று கூறி இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி நேரம். யார் இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப இன்னைக்கு